நாளைய தினம் எரிபொருளை பெறவுள்ள வாகன இறுதி இலக்கங்கள் அறிவிப்போம். ஜனாதிபதியாக ரணில் ஆற்றிய முதலாவது துறை மகிந்த உட்பட பலருக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பு. ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் பிரதமர் ஜான் வெளியான தகவல். கொழும்பு காலிமுக திடலுக்கு அருகிலுள்ள பண்டாரநாயக்க சிலை அருகே பொதுமக்கள் கூடுவதற்கு தடை. ஜனாதிபதி ரணிலுக்கு வாழ்த்து கூறிய நாமல் ராஜபக்ஷ. வாகனத்தின் பதிவு இலக்கத்தின் கடைசி இலக்கம் மற்றும் அதற்குரிய திகதியின்படி நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் நாளை ஆரம்பிக்கப்படும் என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ இன்று பிற்பகல் இந்த விடயத்தினை தெரிவித்தார். ஆரம்பிக்கப்படவுள்ள எரிபொருளின் விநியோகத்திற்கு தேசிய எரிபொருள் உரிமம் பொருந்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன பதிவு எண்ணின் கடைசி இலக்கமான 3, 4, 5 ஆகிய இலக்கங்களை கொண்ட வாகனங்கள் மாத்திரம் நாளைய தினம் எரிபொருள் பெற வருமாறு எரிபொருள் நிரப்பு உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் பிரிந்து செயல்படும் காலம் முடிந்துவிட்டது. இனிமேல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். 52 வாக்குகள் வித்தியாசத்தில் இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தனது முதல் விசேட உரையினை ஆற்றியிருந்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பது என்னுடைய கடமை. பொருளாதார ரீதியாக இந்த நாடு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த வேளையில் நாம் கட்சி பேதங்களை பார்க்காமல் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே அனைத்து கட்சி தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் அமையவுள்ள அரசாங்கத்தில் பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன நியமிக்கப்படுவார் என பொதுஜன பெரமுனவை மேற்கோட்காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்காவின் புதிய அதிபர் தெரிவிக்கான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. கோட்டாபய ராஜபக்ஷவின் பதவி விலகலைத் தொடர்ந்து பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே பதில் அதிபராக நியமிக்கப்பட்டார். இதேவேளை இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பின் மூலம் ரணில் விக்ரமசிங்கே புதிய அதிபராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் பதவி வெற்றிடமாக உள்ளது. வெற்றிடமாக உள்ள பிரதமர் பதவிக்கு பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன அல்லது நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்படுவார் என்று பெரிதும் பேசப்படுகின்றது. SWRD பண்டாரநாயக்க சிலை அருகே பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுக திடலுக்கு அருகிலுள்ள பண்டாரநாயக்க சிலையின் 50 மீட்டர் சுற்றளவிற்கு மக்கள் கூடுவதை தடுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் இன்று பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய அதிபராக ரணில் இன்று பதவியேற்றதை தொடர்ந்து இன்று நாடாளுமன்றை சுற்றியிருக்கும் பகுதிகளில் காலிமுக திட போராட்டக்காரர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையிலேயே பண்டாரநாயக்க சிலையின் 50 மீட்டர் சுற்றளவு மக்கள் கூடுவதை தவிர்க்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 8வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கு நாமல் ராஜபக்ஷ வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மேலும், பொருளாதார தன்மையுடன் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் கடினமான பணி உங்களுக்கு உள்ளது. எங்கள் தேசத்தை நீங்கள் முன்னோக்கி வழிநடத்தும் போது உன்னதமான 3 ரத்தினம் உங்களை ஆசீர்வதித்து வழிகாட்டும் என நாமல் கூறியுள்ளார். இதனை நாமல் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக தலைமறைவாக இருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியில் வந்துள்ளார். புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யும் நோக்கில் நாடாளுமன்றில் இடம்பெறும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக அவர் நாடாளுமன்றத்துக்கு இன்றைய நாளில் வருகை தந்தார். இதேவேளை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடலில் மஹிந்த தீவிரமாக ஈடுபட்டு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியாக ரணில் ஆற்றிய முதலாவது உரை மகிந்த உட்பட பலருக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பு. ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் பிரதமர் ஜான் வெளியான தகவல். கொழும்பு காலிமுக திடலுக்கு அருகிலுள்ள பண்டாரநாயக்க சிலை அருகே பொதுமக்கள் கூடுவதற்கு தடை. ஜனாதிபதி ரணிலுக்கு வாழ்த்து கூறிய நாமல் ராஜபக்ஷே.